வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்திரம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் அதிபர்கள் ஆசிரியர்கள் சுகவீன விடுமுறை போராட்டம். நெடுங்குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களை சிறுதோட்ட உரிமையாளராக்குவேன் சஜித் தெரிவிப்பு. வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டதன்படி 1700 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் மகிழ்ச்சி, வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு. மன்னர்மாந்தி மேற்கே சேர்ந்த முன்னாள் போராளி உயிரிழப்பு. பண்டாரவழி நோக்கி பயணித்த அரசு பேருந்து விபத்து, 9 பேர் வைத்தியசாலையில். சட்டவிரோத மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் 4 டிப்பர்களும் அதன் சாரதிகளும் கைது. அரசு சேவையில் பணியாற்றும் பல துறைகளைச் சேர்ந்த தொழிற்சங்க ஊழியர்கள் எதிர்வரும் 9ஆம் தேதி சுகவீன விடுமுறை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். வேதன அதிகரிப்பு உள்ளிட்டு பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களும் இணைந்து கொள்ளவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பகுதிகளில் நெடுங்குடியிருப்புகளில் வசித்து வரும் மக்களுக்கு காணிகளை வழங்கி அவர்களை சிறுதோட்ட உரிமையாளராக்குவதே தமது நோக்கம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் வேலைத்திட்டத்தின் கீழ் 290வது கட்டமாக அமிசாவளி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு 12 லட்சம் ரூபாய் பெருமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கி கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மக்கள் நெடுங்குடியிருப்பில் தொழிலாளர்களாக தங்களது வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். தேர்தல் காலம் நெருங்கும் போது அவர்களது வேதனத்தை 1000 ரூபாய் முதல் 2500 ரூபாயாக அதிகரித்து தருவதாக பலரும் வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றனர். நாட்டில் அரசு மற்றும் தனியார் பெருந்தோட்ட துறையில் விளைச்சல் மேற்கொள்ளப்படாத பெருமளவான நிலப்பரப்பு காணப்படுகின்றது. தேயிலை உற்பத்திக்கு 60 முதல் 70% பங்களிப்புகள் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாலேயே வழங்கப்பட்டு வருகின்றன. அவர்களிடம் 40%க்கும் குறைந்த அளவு நிலமே காணப்படுகின்றது. அத்துடன் 60%க்கும் அதிக நில உரிமையை கொண்டுள்ள பெருந்தோட்ட நிறுவனங்கள் தேசிய உற்பத்திக்கு 30% பங்களிப்பையே வழங்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அல்லிப்பளை மக்கள் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்றைய தினமும் நடத்தியுள்ளனர். கிளிநொச்சி பச்சிலிப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டு அல்லிப்பள்ளி பிரதேசத்தில் பச்சிலிப்பள்ளி பிரதேச சபையினால் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த குப்பைகள் சில நாட்களுக்கு முன்னர் தீயிடப்பட்டுள்ளது. இதனால் அல்லிப்பள்ளி பிரதேச மக்கள் புகை மற்றும் துர்நாற்றம் காரணமாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இன்று காலை 10 மணியளவில் பழி பேருந்து நிலையத்திலிருந்து கவன ஈர்ப்பாக சென்ற மக்கள் பழி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமணிக்கு முன்பாக கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பழி பிராந்திய சுகாதார சேவை பணிமணிக்கு கவனம் செலுத்த வேண்டும் என மகஜரும் கையளிக்கப்பட்டுள்ளது. நான் பச்சிலப்பள்ளி பிரதேசத்தினுடைய கிராமவதி சங்கம் மாத கிராமவதி சங்கத்தினுடைய சமாச தலைவர். இன்றைய நாளில் செல்லையா நாகசெல்வம் என்னுடைய பேர். இன்றைய நாளில் அல்லிப்பளை பகுதியிலே பிரதேச சபையால் கழிவகற்றப்படுகின்ற இடத்திலே தொடர்ச்சியான அந்த பகுதி மக்களுக்கான பாதிப்பு ஏற்படுவதை முன்னிட்டு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட பொழுதும் அது சரியான முறையில் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் அங்கு இருக்கிற மக்கள் ஒரு பகுதியினர் கூடி பேரணியாக நகர்ந்து வந்து பச்சிலப்பள்ளி பிரதேசத்திலே இருக்கின்ற சுகாதார பணிமனையிலே தங்களது மகஜர்களை வழங்கியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே பச்சிலப்பள்ளி பிரதேசத்திலே இருக்கின்ற அனைத்து கழிவுகளும் அகற்றப்பட்டு அல்லிப்பள்ளி பகுதியிலே மக்கள் சரிந்து வாழ்கின்ற இடத்திலே சுற்றுலா பயணிகள் வந்து போகக்கூடிய ஒரு இந்து பிரபல்யமாக இந்த இந்து ஆலயம் இருக்கின்ற பகுதியிலே இந்த கழிவுகள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது கடந்த காலங்களிலே அடைப்புகள் இல்லாத பொழுது பன்றிகளும் நாய்களும் அந்த குப்பைகளை கிளறி துர்நாற்றம் வீசிய வண்ணம் இருந்தது. பின்னர் மக்கள் விடுத்த கோரிக்கையை பொருட்படுத்தாமல் அந்த இடத்திலே சுற்றுமதில் கட்டப்பட்டு மீண்டும் அங்கே குப்பைகள் சேகரிக்கப்பட்டு சுழற்சி மீள் சுழற்சி செய்வதற்காகவே அது அங்கே சேகரிக்கப்படுவதாக கூறப்பட்ட பொழுதும் அதிலிருந்து கடும் பாதிப்புகளை மக்கள் சந்தித்து வந்தனர். 1/7/2024 அன்றைய தினம் அந்த குப்பைக்கு தீயிடப்பட்டிருக்கின்றது. தீயிடப்பட்டதன் காரணமாக பாரிய புகைமண்டலம் அந்த பகுதியில் ஏற்பட்டு மக்களுக்கு மூச்சு திணறல், சுவாச கோளாறுகள் போன்ற நோய்களுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அங்கே உள்ள கிராம அலுவலர் கூட அந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார். அந்த பகுதியில் என்ன நடக்கின்றது என்பதை அறிவதற்காக சென்ற பல மக்களும் அங்கே பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றனர். வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டதன்படி 1700 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் மகிழ்ச்சி என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவர்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
நேற்று நுவரெலியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பெருந்தொட்டு தொழிலாளர்களின் சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பில் தொழிலமைச்சினால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுத்து உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவொன்றை பிறப்பித்தது. கம்பெனிகளோடு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் செய்யாமல் வர்த்தமானி வெளியிடப்பட்டது ஒரு முட்டாள்தனமான செயற்பாடு. இது தோட்ட தொழிலாளர்களையும் ஏமாற்றும் செயற்பாடாகவே உள்ளது. இந்த சம்பள அதிகரிப்பு விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே எனது எங்கள் அனைவரதும் ஆசையாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரத்தை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வழங்க மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஏற்பாடு செய்துள்ளது. நாட்டில் தங்கியிருக்கும் குறுகிய காலத்திற்காவது இந்த சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படவுள்ளது. இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் விமான நிலையத்திலேயே தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு இதுவரை விரைகிற வரை செல்ல வேண்டியிருந்தது. இது தொடர்பாக சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள தரப்பினரும் சுற்றுலா பயணிகளும் அவ்வப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை இந்த நடைமுறை மூலம் அதிகளவான சுற்றுலா பயணிகள் கவர முடியும் என திணைக்களம் எதிர்பார்த்துள்ளது. எப்படி இருப்பினும் இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அவர்களின் நாடுகளில் வழங்கிய ஓட்டுநர் உரிமம் கட்டாயமாக இருக்கும் என குறிப்பிடப்படுகின்றது. மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அடம்பன் பகுதியில் வசித்து வந்த முன்னாள் போராளி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பல்துறை ஆளுமை மிக்க கம்பெனிகளின் மொழிப்பிரேம் என அழைக்கப்படும் கோபாலகிருஷ்ணன் கோகுல் பிரேம்குமார் என்ற குடும்பத்தரை மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு அடம்பன் வீதியில் உள்ள தனது வீட்டிற்கு முன் நின்று தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தார். இதன்போது தன்னை வாகனத்தால் மோதிவிட்டு சென்று விட்டனர் என சத்தம் போட்டுள்ளார். இதன்போது குடும்பத்தினரின் உதவியுடன் உடனடியாக அடம்பன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. சடலம் தற்போது மன்னார் பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் பரிசோதனையின் பின்னர் மரணத்திற்கான காரணம் தெரிய வரும் என தெரிவிக்கப்படுகின்றது. கம்பெனிகளின் மொழி பிரேம் என அழைக்கப்படும் கோபாலகிருஷ்ணன் கோகுல் பிரேம்குமார் முன்னாள் போராளி ஆவார். ஒரு கால் மற்றும் ஒரு கையும் இழந்த அவர் இவர் பல்துறைசார் ஆளுமை மிக்கவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாத்தறை கொடவில பகுதியில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை மறுக்கப்பட்டதால் 2 மாத குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சுகாதார அமைச்சின் செயலாளரின் பணிப்புரைக்கு அமைவாக மாத்தறை மாவட்ட பொது வைத்தியசாலையினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி மாத்தறை கொடவில பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு மூச்சு திணறல் காரணமாக பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. பத்தாவளையிலிருந்து பண்டாரவளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று ஹல்பே பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. பஸ் பாதையை விட்டு விலகி அருகிலிருந்து கோட்டல் சுவரில் மோதியது. பஸ்ஸில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தெமோதர பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களின் 4 பெண்களும் 5 ஆண்களும் அடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்லை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மணல் அகழ்வுக்கு அனுமதிக்கப்படாத பகுதியில் மணலேற்றிய குற்றச்சாட்டில் 4 டிப்பர்களும் அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீசாருக்கு நேற்று கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக கல்லாறு பகுதியில் அனுமதி பத்திரத்திற்கு முரணான வகையில் மணலேற்றி பயணித்த 4 டிப்பர்களும் அதன் சாரதிகளுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். தர்மபுரம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட வீதி சோதனை மூலம் கைது செய்யப்பட்டுள்ள குறித்த சந்தேக நபர்கள் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுக்கப்பட்டுள்ளதுடன் தடைய பொருட்கள் எதிர்வரும் 10ஆம் தேதி கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி சதுரங்கு தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் கட்டார் தலைநகர் தோஹாவிற்கு இடையிலான விமான சேவைகளின் எண்ணிக்கையை கட்டார் ஏர்வேஸ் அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. அதற்கமைய தினசரி 5 முறை இயக்கப்படும் குறித்த விமான சேவைகளை 6 அதிகரிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது இந்த மாதம் 10ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போஜிங் 787 விமானம் மூலம் பயணிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் மேம்படுத்தப்படும் எனவும் இதன் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கட்டாரின் கமாத் சர்வதேச விமான நிலையம் ஊடாக மத்திய கிழக்கு, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு செல்வதற்கான வசதிகளை வழங்க உள்ளதாகவும் கட்டார் ஏர்வேஸ் தெரிவித்துள்ளது.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை மாளிகை திடல் கிராமத்தில் வாளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, வடமராட்சி கிழக்கு குடத்தனை மாளிகை திடல் கிராமத்தில் பல்வேறு வாள்வெட்டு சம்பவங்கள், மக்களை அச்சுறுத்தல் உட்பட பல்வேறு சம்பவங்களுடன் தொடர்புடைய இளைஞர் ஒருவர் போலீசாருக்கு டிமிக்கி விட்டு வந்த நிலையில் நேற்று பிற்பகல் வேளை அவரது வீட்டில் வைத்து மருதங்கனி போலீசாரால் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞனுக்கு நீதிமன்றங்களில் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டவர் என்றும், பவருக்கு வாளால் வெட்டியமை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர் என்றும் போலீஸ் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த சந்தேக நபர் வெவ்வேறு இடங்களில் தலைமறைவாக வசித்து வந்த நிலையில் நேற்று பிற்பகல் தனது தாயார் வீட்டிற்கு வந்திறங்கிய சில நிமிடங்களில் மருதங்கனி போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவரிடம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மருதங்கனி போலீசார் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் திருடிச் சென்ற வழக்கில் சாவகச்சேரியில் இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மாதம் 26ஆம் தேதி ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் திருடப்பட்டதாக ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டது. சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு ஜாழ்ப்பாணம் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரி பிரேமத்திலக்கு தலைமையிலான போலீசார் 24 வயதான சந்தேக நபரை சாவச்சேரி பகுதியில் கைது செய்தனர். சந்தேக நபரிடமிருந்து திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளும் 1 கிராம் 30 மில்லி கிராம் அளவான கெரோயினும் மீட்கப்பட்டது. ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் வழக்கொன்றுக்கு வருகை தந்த போது வெளியே நின்ற மோட்டார் சைக்கிளை பார்க்க ஆசையாக இருந்தது, அதனால் அதனை திருடி சென்றேன் என சந்தேக நபர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபரை ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவேற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.